ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சின்ன டிப், இல்லை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நிறைய பேர் படிக்கும் போது நம்மகிட்ட லேக் ஆகிறது, குறையிறது என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ். கரெக்டாக? ஸோ படிக்க முடியுமா முடியாதா, இன்றைக்குள்ளே இதை படித்து முடிச்சிடலாமா இந்த ஹோம் ஒர்க்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மக்கிட்ட என்ன செய்யும் அப்படின்னா ஒரு லேக்காக இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை எப்படி கெயின் பண்ணுறது, படிக்கும் போது படிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன டிப் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து, யூ வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகேவா? அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங், ஸோ இப்போ ஒரு 6 o'clock ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, 6 to 10 நீங்கள் நைட் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு நோட் போடுங்க. ஒரு 75 days தான் படிக்க போகிறோம். ஸோ சின்ன நோட், சின்ன ஒரு 75 pages நோட் போதும். ஸோ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் டுடே டேட் 18/2/2021 அப்படின்னு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த டேட் போட்டு 18/2/2021 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ 6 to 7 மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா 6 to 7 மேக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. 7 to 8 ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. 8 to 9 பயாலஜி அப்படின்னா பயாலஜி. அதுக்கப்புறம் 9 to 10 கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி. ஸோ என்ன படிக்க போகிறோமோ அதை எழுதிக்கிட்டு. ஸோ நீங்கள் இன்றைக்கி இப்போ மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.1லேருந்து நான் 1.3 வரைக்கும் முடிக்கணும் அப்படின்னா, என்ன படிக்க போகிறீங்களோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். சரியா? என்ன போர்ஷனை நீ கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஹேவ் டு ரைட் தட் ஆல்சோ. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் லெசனோட ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் lesson 1 அப்படின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் பயாலஜி ஃபஸ்ட் லெசன் சுவாலஜி நான் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் சுவாலஜின்னு போட்டுக்கோங்க. கெமிஸ்ட்ரி மெட்டாலஜியோட புக் பேக் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா புக் பேக்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டைமிங், சப்ஜெக்ட் அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி, இது எழுதி வச்சுக்க போகிறீங்க. எழுதி வச்சுட்டு 6 o'clock பக்கத்தில் ஒரு வாட்சோ டைமரோ, மொபைல் இருக்கக்கூடாது, வாட்ச் இல்லை டைமர் ஏதோ ஒன்று பக்கத்தில் வச்சுருக்கீங்க டைம் பார்க்குறதுக்கு. 6 o'clock ஆரம்பிக்கிறீங்க. அந்த 6 o'clock கரெக்டாக அந்த ஒரு நல்ல மைண்டோட படிக்கணும் அப்படிங்கிற வேறு தாட்டே இல்லாமல் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி, வேறு எந்த தாட்டுமே இல்லாமல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. 1 hour இப்போ நீங்கள் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டிக் போடுங்க படித்து முடிச்சாச்சுன்னு. இப்படி நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பரவாயில்ல 1 hour நம்ம மேக்ஸ் படிச்சிட்டோம், அப்போ இன்னும் 2 hours அடுத்த ஹவரில் என்ன செஞ்சிடலாம், ஃபிசிக்ஸை படிச்சிடலாம், பயாலஜி படிச்சிடலாம் அப்படின்னு என்ன செய்யும், யூ வில் கெயின் அ கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க, ஒரு டிக் போடுங்க. பயாலஜி அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் படித்தாச்சு, ஓகே இதெல்லாம் படிச்சிட்டோமே அப்படின்னா நம்மளுக்கே வில் கெட் என்னது, எ கான்ஃபிடன்ஸ். ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் மெத்தட், எது படித்தாலும் இதை படிச்சிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நீங்களே இப்போ பார்க்கும்போது, ஓகே இன்றைக்கி இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம், நாளைக்கு அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க, பார்த்துட்டே வரும்போது இவ்வளோனா நம்ம என்ன செஞ்சாச்சு, படித்தாச்சு 1 week. ஸோ 1 week எண்டில் நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் டு ஸ்டடி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.